ஹவுதிகள் செங்கடல் ஏரியாவில் மூன்று வார்ஷிப் மீது அதிரடியான அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. இதன் காரணமாக டமால் டுமில் வெடிக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்க்க போகிறோம். அடுத்ததாக சிரியாவினுடைய பிரசிடெண்ட்டுக்கு நெதன்யாகு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை. பயவுள்ள சிரியா வரைக்கும் போயிருச்சா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதற்கான பதிலாகத்தான் இந்த வீடியோ இருக்க போகுது. யுஎன்எஸ்சி ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர உறுப்பினர்களுக்கான சபையில் ஈரானும் இஸ்ரேலும் எப்படி நேருக்கு நேர் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறத அம்பாசிடர்கள் கெட்ட வார்த்தை திட்டி பேசியிருக்காங்க. அதையும் பார்க்கலாம். யுஎன்ஆர்டபிள்யூஏ அதை பேன் பண்ணியிருக்கு இஸ்ரேல். அதையும் செஞ்சிட்டாங்களா அப்படிங்கிற கேள்வி. சட்டமாகவே ஏற்றியிருக்காங்களாம். அமெரிக்கா கண்டனம் தெரிவிச்சிருக்கு சம்பிரதாயத்துக்கு. ஹிஸ்புல்லாவுக்கு புதிய தலைவர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் யார் வாங்க பார்க்கலாம் உறவுகளை. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆக்சியோஸினுடைய ரிப்போர்ட் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, ஐக்கிய நாடுகள் சபை வந்து டைரக்டாக யுஎன்ஆர்டபிள்யூஏ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூலியமாக ஒரு அமைப்பை ஏற்படுத்தினாங்க. அந்த அமைப்பு வந்து எய்டு பொருட்கள்லாம் அந்த மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு, காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது. இன்ன வரைக்கும் அவங்க தான் வந்து அதில் மெம்பர்ஸாக இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் 30,000 மேற்பட்ட அந்த எம்ப்ளாயீஸ் வந்து யுஎன்ஆர்டபிள்யூஏல இருக்காங்க. 88 ரெஃப்யூஜி கேம்ப் வந்து காசா ஏரியாலையும் காசா ஸ்ட்ரிப்லையும் இருக்காங்க. 700 மேற்பட்ட ஸ்கூல்ஸ் வந்து அங்கே சொல்லிக் கொடுக்கறதுக்காக, மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அமைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே ஐக்கிய நாடுகள் சபையால் அமைக்கப்பட்டது தான். 540,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் வாலண்டியராக வந்து அதில் பணியாற்றுறாங்க. இதில் பாலஸ்தீனியர்களுடைய பங்கு அதிகமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லை, இந்த யுஎன்ஆர்டபிள்யூவினுடைய ஒரு 12 மீது கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல். இவங்க வந்து பாலஸ்தீனர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, இவங்க வந்து இல்லீகலாக வந்து செய்திகளை வந்து பரப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான புகார்லாம், ஏகப்பட்ட புகார்களை சுமத்திருந்தாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிறத ப்ரூஃபாக ஆயிடுச்சு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த யுஎன்ஆர்டபிள்யூஏ மீது ஒரு அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காங்க இஸ்ரேல் நாட்டுக்காரங்க. அந்த வகையில் அவங்க ஒரு சட்டம் ஏற்றிருந்தாங்க. அந்த சட்டம் என்ன அப்படின்னா, யுஎன்ஆர்டபிள்யூஏ தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவிக்கப் போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஐக்கிய நாடுகள் சபையை எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அமெரிக்கா இதற்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பட் இஸ்ரேல் வந்து எதிர்கட்சிகளுடைய ப்ரெஷர் காரணமாக இது சட்டம் வந்து அமலுக்கு வருது இஸ்ரேலில் அப்படிங்கிற விஷயம். ஏற்கனவே ஐக்கிய நாடுகளுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸுக்கு கைது வாரண்ட் பிறப்பிச்சிருந்தது இஸ்ரேல். எங்கள் நாட்டுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை கைது பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க. அப்படியா அந்த மனுஷன் ஒன்றும் சொல்லலை, அமைதியாக போங்கப்பா, இஸ்ரேல் பாலஸ்தீன் ரெண்டு ஸ்டேட் வேணும், அதுதான் ஐக்கிய நாடுகளுடைய ஆசைன்னு சொல்லியிருந்தாங்க. நியாயமாக அவர் குரல் கொடுக்கும்போது அது இஸ்ரேலுக்கு அநியாயமாகப்பட்டதால் அவரை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அமைதிக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தம் இல்லை, நியாயத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சம்பந்தம் இல்லை, உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஜனநாயகத்திற்கு எதிரானவங்க தான் அந்த ஜியோனிஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நபர்கள். அதில் உங்களுக்கு ஏதாவது மாற்றுக்கருத்து இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. மெக்டொனால்டு இந்த கம்பெனி யாரோடதுன்னு உங்களுக்கே தெரியும், இஸ்ரேல் நாட்டுக்காரங்களுடையது, அதனுடைய முதலாளிகளுடையது. இப்போ அந்த கம்பெனிக்கு டைரெக்டாக நூடுல்ஸ்லாம் செஞ்சு அசத்திட்டு இருந்தார் அமெரிக்க யூதராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள். தொடர்ச்சியாக தன்னுடைய மருமகன் மீது பாசம் வைத்திருக்கக்கூடியவர், மருமகனுக்காக மெக்டொனால்ட் கம்பெனியில் போய் வந்து நூடுல்ஸ்லாம் சமைச்சு அசத்தினார். மெக்டொனால்டுடைய வியாபாரத்தை தூக்கி நிறுத்துவேன், அதனுடைய மேனேஜராக நான் தான் அப்படின்லாம் கொக்கரிச்சுக்கிட்டு இருந்தார். இப்போது அந்த நிறுவனம் தயாரித்த ஒரு பொருள் சாப்பிட்டு 75 மேற்பட்டோர் வாந்தி மயக்கத்தால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்களாம். ஒருத்தர் அமெரிக்கா சிட்டிசன், ஒருத்தர் இறந்து போயிருக்கார். எலெக்ஷன் நடக்க போகிற இந்த டயத்துலேயே இப்படி ஒரு சூழல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க மக்கள் வந்து ட்ரம்ப்பினுடைய ஆதரவாளர்கள் ரொம்ப வேதனையில் இருக்காங்க. காரணம் என்னென்னா, இது ட்ரம்ப்புக்கான ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை எலெக்ஷனில் ஏற்படுத்தி வல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெக்டொனால்டு அப்படிங்கிற நிறுவனத்தால் ட்ரம்ப் தோற்பதற்கான வாய்ப்புகளும் பிரகாசமாக தெரிகிறது. அன்மேன்டு சப்மரைன் மிசைல், இது வந்து கடலுக்கு அடியிலேயே போய் ஆள் இல்லாமலே வந்து இலக்குகளை தாக்குவதில் வல்லது. இதை பயன்படுத்தி ஹவுதிகள் மிகப்பெரிய அளவிலான ஒரு அட்டாக்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க. இந்த தாக்குதலில் ஏகப்பட்ட ஷிப்புக்கு வந்து டேமேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக யுஎஸ்னுடைய வார்ஷிப்புக்கும் டேமேஜ் அப்படிங்கிறாங்க. 3 ஷிப் மீது ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட் ஃபைல் ஆயிருக்கு. செங்கடல் ஏரியாவில் இருக்கக்கூடிய எஸ்சி மான்ட்ராட், அதோடு சேர்த்து மார்ஸ்க் கவுலூன்,
மொட்டாரோ அப்படிங்கிற மூணு ஷிப் மீது இந்த அட்டாக் நடத்தியிருக்காங்க ஹவுதிகள். தொடர்ச்சியாக அவங்க செங்கடலுடைய பாதுகாவலர்கள் பழங்குடிகள் அப்படிங்கிறத நிரூபித்தாலும் ரஷ்யாவிடமிருந்து கிடைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் அப்படிங்கிறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டு. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஆயுதங்கள் கொடுத்து உதவுவது போல ஹவுதிகளுக்கு ரஷ்யா ஆயுதங்கள் கொடுப்பதில் என்ன தவறு அப்படிங்கிற கேள்வியை இப்போ உலக நாடுகள் தைரியமாக எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஹவுதிகளை வந்து அமெரிக்கா சொல்கிற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி பயன்படுத்தாமல் ஹவுதி ட்ரைப்ஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் வந்து பெரிய அளவில் இப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. நார்த் லெபனான் முழுக்க முழுக்க ஐடிஎஃப்னுடைய கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. தலைமை இல்லாத படை வந்து எப்படி சிதறுமோ அதே மாதிரி லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை வெகு நாட்களாக கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக நஸ்ருல்லா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு மிகப்பெரிய அளவிலான ஒரு டேமேஜை சந்தித்தாங்க. ஏகப்பட்ட பொய்கள் புகார்கள், அதுக்கு பிறகு பிபிசியினுடைய லேடி ரிப்போர்ட்டர் நேரடியாக அங்கே வந்து அப்படிப்பட்ட தங்கம் வைரம்லாம் இல்லை அப்படிங்கிற ரிப்போர்ட்லாம் கொடுத்ததற்கு பிறகு லெபனான் மீதான பார்வை வந்து உலக நாடுகளுக்கு மாறியது. இப்போது இஸ்ரேலுங்கிறது ஹமாஸு காசா ஸ்ட்ரிப்பு இதெல்லாம் தாண்டி லெபனான் மீது பெரிய கண்ணு வச்சுருக்காங்க. அந்த வகையில் லெபனானுடைய பிரைம் மினிஸ்டரும் 3000 மேற்பட்ட இராணுவ வீரர்களை களமிறக்கியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் தொடர்ச்சியாக சத்தமில்லாமல் ஓய்வெடுக்கக்கூடிய காட்சிகள் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. துப்பாக்கியை தலைமாட்டில் வைத்து கொண்டு ஓய்வெடுக்கக்கூடிய 40 நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் என்னத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. தொடர்ச்சியாக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வீரர்கள் அதனுடைய ஐடிஎஃப்னுடைய தலைவரை நேரடியாக தெற்கு லெபனான் பகுதியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான கட்டடங்கள் மீது நின்று ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்கறது, வீடியோ எடுத்து அனுப்புறது, சுரங்கங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புறது உள்ளிட்ட காட்சிகள்லாம் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணமாக இருக்கிறது. லெபனானுடைய நார்த்து பக்கம் முழுவதுமே ஐடிஎஃப்னுடைய வாடை தான் அடிச்சுக்கிட்டு இருக்கு. கெட்ட வாடை, ஏன்னா குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆனால் வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான வித்தியாசமான தாக்குதல்களை நடத்துபவர்கள் செங்கிஸ்தான் படையில் இருப்பாங்க. ரொம்ப காலமாக குளிக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு பனி போர்ந்த ஒரு இடத்துல வந்து கம்பளி போர்த்துக்கிட்டு தான் நடமாடுவாங்க. அந்த மாதிரியான நபர்களாக ஐடிஎஃப் வீரர்கள் வித்தியாசமான ஒரு போர் முறையை குளிக்காமலேயே நடத்தி கொண்டிருப்பது அப்படிங்கிறது லெபனானில் இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு ட்ராஜடியான ஒரு ரிப்போர்ட்டாக தான் இருக்குது. யூஎன் பீஸ் கீப்பர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்து ரொம்ப தொலைவுக்கு தள்ளியே தான் நிற்கக்கூடிய சூழல் இருக்குது. பக்கத்தில் இருந்து டிமாண்ட் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் ட்விட்டரில் போடக்கூடிய செய்திகளாக இருக்குது. ஹிஸ்புல்லாவும் சும்மா கிடையாது. டைரெக்டாக அவங்க வந்து 50 மேற்பட்ட ராக்கெட்ஸை ஒரே நாளில் இஸ்ரேல் மீது ஏவிருக்காங்க. ஹிஸ்புல்லாவுக்கு ஒரு மாத காலத்திற்கு பிறகு புதிய தலைவர் ஒருத்தர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் தான் வந்து ஏற்கனவே டெபுட்டி சீஃபாக இருந்த நைம் கசீம் அப்படிங்கிற நபர். இவரும் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னு இஸ்ரேல் ஏகப்பட்ட வதந்திகளை பரப்புச்சு. ஆனால் இப்போ அவர் வந்து தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற உண்மையான செய்தி ரிலீஸ் ஆயிருக்கு. இவருக்கு 71. 1991 நஸ்ருல்லா அவர்களோடு இணைந்து பணியாற்றி வரக்கூடியவர். வெகு காலமாக டெபுட்டி சீஃபாக இருந்தவருக்கு இப்போது அந்த கவுன்சில் வந்து மிக முக்கியமான தலைவர் போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்ல வேண்டிய மிக முக்கியமான செய்தி. யூஎன்எஸ்சி மீட்டிங் நடக்க போதுன்னு நேற்றே நான் சொல்லியிருந்தேன். ஐக்கிய நாடுகளுடைய நிரந்தர உறுப்பினர்களுக்கான சபை. இதில் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது. அதை காரணமாக ஈரான் வந்து அடுத்த கட்டமாக தாக்குதலுக்கு தயாராகும் அப்படின்னு பெரிய அளவில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஈரான் வந்து அவங்களுடைய இராணுவத்தை தயார்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டை கமனி அவர்களே சொல்லியிருந்த காட்சிகள்லாம் அரங்கேறிச்சு. இப்படி இருக்கும்போது யூஎன்எஸ்சியில் ஈரான் மற்றும் இஸ்ரேலுடைய அம்பாசிடர்கள் கெட்ட வார்த்தை பேசி திட்டுக்கொள்ளக்கூடிய காட்சிகள் அரங்கேறிச்சு. ஈரவானின்னு சொல்லப்படக்கூடிய ஈரானுடைய அம்பாசிடர் டானி டானோன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இஸ்ரேலுடைய அம்பாசிடர் ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடிய காட்சிகள் ரொம்ப அசிங்கமான ஒரு காட்சிகளாக பார்க்கப்படுது. லெபனானில் ஒருபுறம் இஸ்ரேல் முன்னேறிக்கிட்டே போனாலும் லெபனானை முழுக்க முழுக்க கைப்பற்றக்கூடிய அவர்களுடைய ஆசை அப்படிங்கிறது அவங்களுக்கு நிராசையாக போயிருமோ அப்படிங்கிற அச்சம் வந்து இஸ்ரேலுக்கு இருக்குது. 90+ வீரர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இஸ்ரேலை சேர்ந்த வீரர்கள், ஐடிஎஃப் வீரர்கள் அப்படிங்கிற தகவலும், லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை இந்த தகவலை வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப ஹியூஜான ஒரு அமௌண்டாக பார்க்கப்படுது. கொத்து கொத்தாக இஸ்ரேலுடைய ஐடிஎஃப் வீரர்கள் மரணத்தை தழுவி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் அவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்னொரு புறம் நாடு பிடிக்கக்கூடிய ஆசையில் இப்போது லெபனானை தாண்டி சிரியா மீதும் தனது போர் எச்சரிக்கையை வந்து விடுத்திருக்காரு நெதன்யாகு. அந்த வகையில் சிரியாவினுடைய பிரசிடென்ட் அவர்லாம் ரொம்ப சத்தமாக கூட பேச மாட்டார், நல்ல மனிதர். அப்படிப்பட்ட நபர் வந்து பசீர் அல் அசாட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர். அவர் வந்து ரஷ்யாவோடு நல்லா நெருங்கிய கூட்டாளி. அப்படிப்பட்ட நபரை வந்து மிரட்டல் விடுத்திருக்காரு நெதன்யாகு. இதற்கு பதிலடி கொடுக்க போகுதா ரஷ்யா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்குது. ஏன்னா ரஷ்யாவினுடைய படைகள் சிரியாவில் இருக்காங்க, அவங்க மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதற்கு இன்னும் பதிலடி கொடுக்கவில்லை ரஷ்யா. ஸோ ரஷ்யாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உலகமே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இந்த சிரியா அப்படிங்கிற பிளேஸில் இருந்து
இருந்து தான் உலகப்போர் தொடங்கும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த வகையில் ரஷ்யா களம் காணுவது எப்போது அப்படிங்கிற பெருத்த கேள்விகளோடு முடிச்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.